بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا. தன்னை தவிர மற்றவரை வணங்கக்கூடாது என்று கட்டளையிட்டிருப்பதுடன் தாய் தந்தைக்கு நன்றி செலுத்தும்படியும் கட்டளையிட்டிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த வீடியோ தாயின் கண்ணியத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக எடுக்கப்பட்ட ஒன்றாகும். இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய படம் அரிதான ஒரு படம். அதாவது தாயின் பணிக்குடம் என்று சொல்லக்கூடிய தண்ணீர் நிறைந்த பையிலே அல்லாஹு தஆலா நம்மை படைத்திருக்கின்றான். உங்களில் இருக்கும் அவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ முதுமையை அடைந்து விட்ட போதிலும் அவர்களை விரட்டவும் வேண்டாம். உலகில் தேடி தேடி அலைந்தாலும் மீண்டும் அமர முடியாத சிம்மாசனம் தாயின் கருவறையாக இருக்கிறது. أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما. அவர்களை நிந்தனையாக சீ என்று சொல்ல வேண்டாம். தாயை அடைய பெற்ற நாமெல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். இங்கே பாருங்கள், ஆசிரமத்தில் மனதை உருக்கிய ஒரு நிகழ்ச்சி. பிறந்ததிலிருந்து தன் அம்மாவை பார்த்திராத குழந்தை அம்மாவின் படத்தை வரைந்து அதில் உறங்கிவிட்டது. நாம் எல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள், தாயை அடைய பெற்றவர்கள். அவர்களிடம் எதை கூறிய போதிலும் மிக்க மரியாதையாகவும் அன்பாகவுமே பேசுங்கள். ஒரு தாய் தன் பிள்ளைகளை பெறுவதற்காக பிரசவ வழியின் போது அழலாம். ஆனால் ஏன் இந்த பிள்ளையை பெற்றோம் என்பதற்காக அழக்கூடாது. அதாவது நாம் அவர்களை வேதனைப்படுத்தி ஏன் இந்த பிள்ளையை பெற்றோம் என அவர்கள் மனம் வருந்தி அழாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. அவர்களுக்கு மிக்க அன்புடன் பணிந்து நடங்கள். என் இறைவனே, நான் குழந்தையாக இருந்த பொழுது மிக்க அன்பாக என்னை வளர்த்து பாதுகாத்தவாறே நீயும் அவ்விருவர் மீதும் அன்பும் அருளும் புரிவாயாக என்றும் நீங்கள் பிரார்த்தியுங்கள். பொதுவாக எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல அம்மா கிடைத்து விடுகிறாள். ஆனால் அம்மாக்களுக்குத்தான் நல்ல பிள்ளைகள் கிடைப்பதில்லை. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا. நபியே, உங்களது இறைவன் தன்னை தவிர மற்றவரை வணங்கக்கூடாது என்று கட்டளையிட்டிருப்பதுடன் தாய் தந்தைக்கு நன்றி செலுத்தும்படியும் கட்டளையிட்டிருக்கிறார். பெற்ற பிள்ளைகளுக்காக யாரிடம் வேண்டுமானாலும் மன்னிப்பு கேட்கும் ஒரே ஜீவன் நம்முடைய அம்மா மட்டுமே. الكبر أحدهما أو كلاهما
உங்களில் இருக்கும் அவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ முதுமையை அடைந்துவிட்ட போதிலும் அவர்களை விரட்டவும் வேண்டாம். அன்னையின் கைகளால் குளிப்பாட்டப்பட்ட நாட்கள் வாழ்வின் வசந்த காலங்கள். எந்த வயதிலும் அம்மாவின் நினைவுகள் மறக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அந்த பாச மழையால்தான் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما. அவர்களை நிந்தனையாக சீ என்று சொல்ல வேண்டாம். நம் சொந்தங்கள் அனைத்தில் இருந்தாலும் அன்னையே உன்னை போன்று அன்பு செய்ய யாரும் இல்லை இந்த உலகத்தில். ولا تنهرهما وقل لهما قولا كريما. அவர்களிடம் எதை கூறிய போதிலும் மிக்க மரியாதையாகவும் அன்பாகவுமே பேசுங்கள். ஒவ்வொரு நாளும் கவலைப்படுவாள், ஆனால் ஒரு நாளும் தன்னை பற்றி கவலைப்பட மாட்டாள். அதுதான் நம்முடைய அம்மா. واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. அவர்களுக்கு மிக்க அன்புடன் பணிந்து நடங்கள். என் இறைவனே, நான் குழந்தையாக இருந்த பொழுது மிக்க அன்பாக என்னை வளர்த்து பாதுகாத்தவாறே நீயும் அவ்விருவர் மீதும் அன்பும் அருளும் புரிவாயாக என்றும் நீங்கள் பிரார்த்தியுங்கள். முதியோர் இல்லத்திற்கு பணம் கொடு, பொருள் கொடு, உணவு கொடு, உடையை கொடு, ஆனால் உன் பெற்றோரை கொடுத்து விடாதே. وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. நபியே, உங்களது இறைவன் தன்னை தவிர மற்றவரை வணங்கக்கூடாது என்று கட்டளையிட்டிருப்பதுடன் தாய் தந்தைக்கு நன்றி செலுத்தும்படியும் கட்டளையிட்டிருக்கிறான். புரண்டு படுத்தால் நாம் இறந்து விடுவோமோ என்று அருகிலிருந்த நமக்காக தூக்கத்தை கூட தொலைத்துவிட்டு இரவில் விழித்திருந்த சூரியன்தான் நம் அம்மா. இன்மா யப்லுகன் இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. உங்களில் இருக்கும் அவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ முதுமையை அடைந்துவிட்ட போதிலும் அவர்களை விரட்டவும் வேண்டாம். தனக்கு இரண்டு கைகள் இல்லாவிட்டாலும் தன் தாய்க்கு உணவூட்டி அதன் மூலம் நன்மையை தேடிக் கொள்கிறாரே, இவர் சிறந்த மனிதர். أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما. அவர்களை நிந்தனையாக சீ என்று சொல்ல வேண்டாம். இது ஒரு மனித காட்சி சாலை. பால் குடித்த மிருகங்கள் எப்போதாவது வந்து போகும் இடம். இதுதான் அனாதை இல்லம். இங்கு மட்டும் உங்களுடைய பெற்றோர்களை அனுப்பிவிடாதீர்கள். அல்லாஹுவுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள்.